நிறைய நடிகர்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிருக்கீங்க நம்ம சினிமாவில். இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா அப்படியே ஒரே மாதிரி ஸ்லிம்மா இருக்காங்க. இப்போ கார்த்தி சார்க்கெல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்களாம் எந்த மாதிரி ஃபுட் டயட் இந்த பம்ப் பண்றதுக்கு அந்த மாதிரினா நீங்க என்ன மாதிரி சொல்லி கொடுப்பீங்க? இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பிரகாஷ் நாராயணன் அப்படின்ற ஒரு மாஸ்டரை தான் பார்க்க போறோம். என்ன விஷயம், ஜிம்முக்கு நாங்க ஏன் வரணும்? உடற்பயிற்சி நிலையத்துல நான் நம்புறாங்களா? குறிக்கோள் இல்லாதவங்களை நான் மெம்பரா சேர்க்கறது ஒரு நீடு இருக்கணும். ஆக்சுவலா எப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே வந்து தேவை. இப்ப சைல்டு ஒபிசிட்டின்னு வந்துருச்சு, சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஒபீஸ் ஆகுறாங்க. அந்த பசங்க அப்படியே வளர வளர ஃபேட் நல்லா அக்யூமேட் ஆகி நிறைய தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு அபவுட் ஏஜ் ஆஃப் 16 பாடி ஃபிட்டா வச்சுக்கணும், ஒரு அத்லெட்டிக் பிசிக் வச்சுக்கணும், அவங்களும் ஜிம்முக்கு வந்துதான் ஆகணும். அப்புறம் ஏஜ் பர்சன், இப்ப டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெக்கவரி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாலும் வரலாம். ஸோ எல்லா ஏஜ் தரப்பட்ட மக்களும் வரலாம். நானும் குறிக்கோட வந்திருக்கேன். என்ன குறிக்கோள்? என்ன பார்த்து எங்க அத்த பொண்ணு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. அவ சொன்னது என்னடா தப்பு? இந்த உருளைக்கிழங்க நடிகர்களுக்கு வந்து ட்ரெயின் பண்றீங்க நம்ம சினிமால. இப்போ விஜய் சார் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா அப்படியே ஒரே மாதிரி ஸ்லிம்மா இருக்காங்க. சில ஆக்டர் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே மாஸ் ஆகுறாங்க, திடீர்னு குறைக்கிறாங்க. விக்ரம் சார் இல்ல நிறைய பரத் சார் இந்த மாதிரிலாம் வந்து மாறுறாங்களே, அதெல்லாம் எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்க, அதை பத்தின ஐடியா ஏதாவது? இல்லை, அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து டோட்டலாகவே வந்து அது இது வந்து ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறது பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலாக அவங்க என்ன மாதிரி ஃபுட் இன்டேக் எடுக்கிறாங்க டெய்லி, அவங்க எவ்வளோ கலரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போ விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டயட்டில் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஸோ அதிகமாக ஜங்க் ஃபுட்டு அப்புறம் லேட் நைட்லாம் சாப்பிடாம, ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணி பண்ணா கண்டிப்பா வந்து ஃபிசிக் நல்லா மெயின்டெய்ன் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ கார்த்தி சார்க்கெல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்களாம் எந்த மாதிரி ஃபுட் டயட் இந்த பம்ப் பண்றதுக்கு அந்த மாதிரினா நீங்க என்ன மாதிரி சொல்லி கொடுப்பீங்க ஃபுட்டுக்கு? ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நேச்சுரலா தான் எடுத்துப்பாங்க. இன்டேக் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டா இருக்கும் டயட், எதுவுமே வந்து ஹெவியா ஹை கலரி ஃபுட்டா இருக்காது. பிளஸ் வந்து எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும் எல்லா நியூட்ரிஷனும். இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டோம், எவ்வளவு எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, சோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா சோ அந்த டயட் வந்து ப்ராப்பரா இருக்கும். சொல்லி தூக்கு, விக்ர மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும், வயசானவங்க நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க, அவங்க எல்லாம் அவங்களுடைய முடிய இயலாமையினாலையும் இன்னொன்னு கோவிட் வந்துடும் அப்படின்றதுனாலயும் இப்ப ஜிம்முக்கு வரதுன்னு எழுதிட்டாங்க. சோ இப்ப நாங்கெல்லாம் வரணுமா வரக்கூடாதா, இல்ல வரணும்னா ஏன் வரணும்? வந்து ஏஜ் ஆன பர்சன் வந்து கோவிட் டைம்ல வந்து வராம இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா பாதிக்கும்ன்றதால, பட் அது தப்பான கருத்து. ஆக்சுவலி இன்னும் ஏஜ் ஆன பர்சன் வந்தாங்கன்னா அவங்க சேஃபா செக்யூரா அவங்க வந்து ஜிம் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க இம்யூன் நல்லா டெவலப் ஆகும். இல்லை அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா இந்த டைம்லதான் இப்போ வந்து காத்து மூலயமா பரவுது, ஒருத்தவங்க பேசினா வருது, மாஸ்க் போடணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா ரொம்ப ஹெவி பிரீத்திங் இருக்கும் இல்லையா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ அதனால ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னொன்று ஸ்வெட் அதிகமாக வரும், வேர்வை வந்து நிறைய எல்லாமே நம்ம ஒருத்தவங்க யூஸ் பண்றத நம்ம பண்றோம், அதுல வந்து இந்த கோவிட் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் இப்போ ஜிம்ல என்னன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ற மாதிரி இப்போ ட்ரெட்மில் பண்றாங்க அப்படின்னா ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 feet கேப்ல பண்ணா எந்த இஷ்யூஸும் இருக்காது. செகண்ட் திங் என்னன்னா அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும் போது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து எதுவுமே இப்போ இன்ட்ராக்ஷன் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாம அவங்க வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கும் அந்த மற்ற கிளைம் பண்றதுக்கும் ஒரு 2 feet கேப்ல பண்ணாங்கன்னா எந்த இஷ்யூஸும் வராது. செகண்ட் திங் என்னன்னா அவங்க வரும்போது வந்து நல்லா ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் முடிச்சு போகும்போது ஹேண்ட் சானிடைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த இதை வந்து தவிர்த்துக்கலாம், பாதுகாப்பா தான் இருக்கு. பாதுகாப்பா பண்ணா எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆக்சுவலி ஓகே ஓகே, நான் கேள்விப்பட்டது என்னன்னா ரொம்ப பிரீத்திங் பிரச்சனை இருக்கிற ஆட்கள், ரொம்ப இந்த கோவிட் சிம்டம்ஸ் இருக்கிற ஆட்களே பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண பிறகு கொஞ்சம் இப்ப பெட்டரா இருக்கு, இம்யூன் நல்லா அந்த எதிர்ப்பு சக்தி வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது இப்ப சின்ன சின்ன டவுட்ஸ் சார், ஒண்ணும் இல்ல இப்ப இந்த ரெப்ஸ் பண்றோம் இல்லையா,
மூணு செட்டு பண்ணுறோம், ஒரு பத்து ரெப்பு பன்னெண்டு பதினஞ்சுன்னு பண்ணுறோம்ல, அப்போ அந்த பைசப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பத்து பதினஞ்சு பன்னெண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா எட்டு பத்து அந்த மாதிரி பன்னெண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் அது என்ன அப்படி பாடிக்கு ஒர்க் அவுட் ஆகுது? ஆமாம், அது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக ஒர்க் அவுட்ல. என்னன்னா இப்போ வந்து ரெப்ஸ் வச்சு தான் வந்து அந்த கோல் மாறும். இப்போ வெயிட் கெயின் பண்ணுறாங்க, இப்போ மசில் வந்து வெயிட் கெயின் பண்ணுறாங்க, அந்த மாஸ் கெயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 12 ரெப்ஸ்க்கு மேலே பண்ணக்கூடாது. மாறும். தேர்ட் கேட்டகரி இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாமே வெயிட் லாஸ் பண்ண போறேன் அவங்கன்னா 15-20 ரிப்ஸ் அவங்களும் பண்ணலாம். ஆக்சுவலா இவங்க வந்து வெயிட் அதிகமா தூக்கக்கூடாது, வெயிட் லாஸ் பண்றோம் கம்மியான வெயிட்ல ஒரு 15-20 ரிப்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும் ஆக்சுவலி. சோ இந்த வெயிட் ட்ரைனிங்ல இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே ஓகே, அந்த ரெப்ல வந்து இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, அப்ப அதிக ரிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பம்ப் ஆகாது ரொம்ப பெரிய அதிக. ஆக்சுவலா என்னன்னா வந்து ரெப்ஸ் பண்ணும்போது மசில் போய் லாக்டிக் ஆசிட் போய் சுரக்கும். ஓகே, சோ அதிகமா பம்ப் ரெப்ஸ் பண்ணும்போது அந்த லாக்டிக் ஆசிட் தான் போயிட்டு மசில வந்து இன்ஜுரி பண்ணுது, அது வந்து ரெக்கவரி ஆகி தான் மசில் டெவலப் ஆகுது. சோ அதிகமா நம்ம வந்து லாக்டிக் ஆசிட் போய் ஹிட் பண்ணும்போது பிரேக்கேஜ் ஜாஸ்தியா இருக்கும், சோ அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகாது. சோ அந்த மாதிரி கேட்டகரி தான் அதிகமா ரெப்ஸ் பண்றது. அப்ப ஒரே எக்ஸசைஸ் பண்ணா அந்த வந்து மசில்ஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, அது மாத்தி மாத்தி பண்றது கொடுக்குறீங்கல்ல, அது என்னது? இல்ல, மசில்ஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு பைசெப்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, அது வந்து வேரியேஷன் எப்படி பண்ணணும்னா பார்பல் ஒர்க் அவுட் இருக்கு, தம்பல் ஒர்க் அவுட் இருக்கு, கேபிள் ஒர்க் அவுட் இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆங்கிள் மாறும். சோ ஒரே ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மசில் வந்து டார்கெட் போய் ஹிட் ஆகும். சோ ஆங்கிள் மாத்தி பண்ணும்போது டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல, ஆனா அந்த டெல்ட்னு சொல்வீங்கல்ல, அந்த ஒரு ஒரு இது அதை பாயிண்ட் பண்ணி தானே எக்ஸசைஸ் கொடுப்பீங்க. ஆனா அந்த எக்ஸசைஸ் அதே டெல்ட்டுக்கு வேற ஒரு எக்ஸசைஸ் மாத்தி கொடுக்குறீங்கல்ல. ஆக்சுவலா வந்து டார்கெட் மசில் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகே, வேரியேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து பார்பல் செஸ்ட் பிரஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து கேபிள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, கேபிள் செஸ்ட் பிரஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்ல வந்து மாறும், பிளஸ் ஆங்கிள், அந்த எக்யூப்மெண்ட் மாறும் போது ஆங்கிள் அண்ட் மூவ்மெண்ட் எல்லாமே மாறும். இல்ல, அதுக்கு மட்டும் தான் போர் அடிச்சிருன்றதுக்காக அந்த மாதிரி மாத்தி கொடுக்கணும். அப்படி இல்ல, போர் அடிக்கிறதுக்காக இல்ல, டெவலப்மெண்ட். இப்ப பிகினர் லெவல்ல வந்து அவங்க வந்து ஹைட்ராலிக்ல பண்ணுவாங்க, மிஷின்ல பண்ணுவாங்க. ஆமா ஆமா, சோ அதுக்கப்புறம் மேனுவலா பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து பிகினர்ல வந்து பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே மாறும். ஓகே, இப்ப பாடி வந்து ரொம்ப பெருசா பம்ப் பண்ணி பெரிய பாடி பில்டர் மாதிரி காட்டாம ஃபிட்டா வச்சுக்கிட்டு, இப்ப விஜய் சார் மாதிரியே சொல்லலாம், இல்ல அதுலயே வந்து கொஞ்சம் ஷேப் போடவும் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? ஆக்சுவலா வந்து அதை வந்து அஸ்தெட்டிக் பிசிக்னுவாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசிக். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப புதுசா கிராஸ்ஃபிட் அதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி அது வந்து HIIT-னுவாங்க, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். சோ அது பண்ணும்போது என்னன்னா வந்து ஷார்ட் டேர்ம்ல ஒரு 30 மினிட்ஸ்லயே நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300-400 கலரி பர்ன் பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸும் ஆகும், மசில் ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். ஸ்ட்ரெங்தனிங் ஆகும், ஷேப்ஸ் இருக்குமா? ஷேப் நல்லா நம்ம டெவலப் ஆகும். சோ அதுவும் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி எக்சர்சைஸ் இருக்கும் அதுல? அது கிராஸ்ஃபிட் அது பாடி வெயிட் ட்ரைனிங் மூவ்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். பாடி வெயிட் பாடி வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்பிங் ஜாக்ஸ், பர்பீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெங்த் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து டெட் லிஃப்ட், ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ தேர் இஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆக்சுவலி, கூடவே அந்த மசில் மூவ்மெண்ட்டும் வந்து இருக்கும் ஆக்சுவலி. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபெசிலிட்டி. இப்போ பீப்புள் வராங்க, தே நீட் அ ஜென்ரல் ட்ரெயினர். இப்போ வந்து ஒருத்தங்க வராங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராங்க, தே வாண்ட் டு டூ வெயிட் லாஸ்னா, ஸோ அவங்க அசஸ் பண்ணுற விதம் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கணும் அது இருக்கு, பிளஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ட்ரெயினராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் ஜிம் போனீங்கன்னா அங்கே வந்து ட்ரெயினர் வந்து ஒருத்தர் இருப்பாரு,
ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனி டயட்டிஷியன், அப்புறம் ஃபிசியோ அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் கொடுக்கறதுனா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அந்த பிடி பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்றீங்களா, அந்த ஃபீஸ்லாம் சேர்த்து பிடினா உங்களுக்கு அதுக்கு செப்பரேட்டாக சார்ஜ் ஆகும். சந்தோஷம் உங்களோட, நீங்கள் எங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மெடிக்கல் மீடியா நேயர்களுக்கு நன்றி.